நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின அப்ளிகேஷன்ஸ் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம விசிட் பண்ண வெப்சைட் எல்லாமே வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருப்போம், அதை வந்து நம்ம என்ன ஆப்ங்கிறதே மறந்துருப்போம், இல்ல எந்த வெப்சைட்ங்கிறதே மறந்துருப்போம். இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஏதாவது வெப்சைட்டை விசிட் பண்ணிருப்போம், அதை கூட இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ நீங்க பார்த்தது என்னுடைய மொபைல்ல ஃபேஸ்புக் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய என்னுடைய டேட்டாஸ் தான். ஸோ உங்களுடைய மொபைல்ல ஒருவேளை இன்னுமே கொஞ்சம் மோசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் புது மொபைல் தான் யூஸ் பண்றேன், அதனால என்னுடைய பழைய டேட்டாக்களை எல்லாம் சேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய பழைய டேட்டாஸையும் வந்து இது கிளவுட்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதனால உங்களுடைய மொபைலை விட்டு எங்கேயுமே போகாது. நீங்க என்னைக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அன்னையில இருந்தே உங்களுடைய டேட்டாக்களை எல்லாத்தையுமே வந்து இது சேவ் பண்ணிட்டு இருக்கு. நான் யூஸ் பண்ண எல்லா வெப்சைட்டும் எல்லா அப்ளிகேஷனும் ஸ்டோர் ஆகிருக்கும். கண்டிப்பா எல்லா அப்ளிகேஷனும் எல்லா வெப்சைட்டுமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டும் எல்லா கீவேர்ட்ஸ் அது மட்டும் இல்லாம எல்லா அப்ளிகேஷனையுமே வந்து எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம குறிப்பா நம்மளுடைய மொபைல்ல நம்ம இனிமேல் பயன்படுத்தக்கூடிய எந்த டேட்டாவும், அதாவது வெப்சைட்டா இருக்கட்டும் அப்ளிகேஷனா இருக்கட்டும், எந்த கீவேர்ட்ஸுமே வந்து ஃபேஸ்புக் வந்து ஸ்டோர் பண்ணாம இருக்கிறது எப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் KTR. முதலாவதா ஃபேஸ்புக்ல இருந்து இதுவரையிலும் நம்ம யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம வெப்சைட் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இவங்க எதுக்காக நம்மளுடைய அப்ளிகேஷன் அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவின் கடைசியில அது எதுக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதா நம்ம ஹிஸ்டரியை எப்படி வந்து ரிமூவ் பண்றதுங்கிறது பார்க்கலாம். அதுக்காக உங்களுடைய ஃபேஸ்புக் ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாப் ரைட் கார்னர்ல தெரியக்கூடிய மெனு ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க மூணு லைன் மாதிரி தெரியுது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்வைப் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்துட்டு இந்த பெர்மிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கக்கூடிய ஆஃப் Facebook ஆக்டிவிட்டில வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த view and manage ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய Facebook பாஸ்வேர்ட் கேட்கும், அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண எல்லா அப்ளிகேஷன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விசிட் பண்ண வெப்சைட் எல்லா இதுவுமே வந்து இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒவ்வொரு ஆப்புக்கு வந்து அதனுடைய ஆக்டிவிட்டியை இது ட்ராக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் இந்த டேன் ஆஃப் அந்த ஆப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேன் ஆஃப் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி மறுபடியும் ஒரு டேன் ஆஃப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்றுக்கு மேலே நிறைய ஆப்புடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செலக்ட் ஆக்டிவிட்டி டு டேர்ன் ஆஃப்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேர்ன் ஆஃப் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்ததான் டாப்புக்கு வந்துருங்க. வந்துட்டு கிளியர் ஹிஸ்ட்ரிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இனி இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டுடைய எந்த டேட்டாவுமே வந்து இதில் ஸ்டோர் ஆகி இருக்காது. இப்போ எல்லா ஆக்டிவ் ஹிஸ்டரியும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இனி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது நம்மளுடைய மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து வெப்சைட்டாக இருக்கட்டும், எதையுமே வந்து ஃபேஸ்புக் வந்து ஸ்டோர் பண்ணாமல் இருக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அப்படியே ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைட் டாப் கார்னரில் தெரியக்கூடிய மெனு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பண்ண மாதிரியே வந்து செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டு ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆன் ஆகி இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ டேன் ஆஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த வெப்சைட் யூஸ் பண்ணாலும் சரி, அதனுடைய டேட்டாவை வந்து இது ஸ்டோர் பண்ணாது. இனி தாராளமாக உங்களுடைய மொபைலை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுடைய எந்த டேட்டாவையும் ஃபேஸ்புக் வந்து சேவ் பண்ணி வைக்காது. அது சரி, இந்த ஃபேஸ்புக் எதுக்கு நம்மளுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்து வைக்கிறது இல்லீகலாகலாம் கிடையாது, அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க, முதல்ல எல்லாமே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளாடி செட்டிங்ஸில் அது வேண்டாம்னா நீங்கள்
ஆஃப் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி தான் அந்த செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இந்த டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஃபேஸ்புக் உள்ளாடி போகும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணீங்களோ அதனுடைய விளம்பரம் தான் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் போய் ஏதாவது ரீட் பண்ணீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை யோகா பண்ணணும் இந்த மாதிரி எதா இருக்கட்டும் இல்லை டெக்னிக்கலாக ஏதாவது வந்து நீங்கள் ரீட் பண்ணால் கூட அது சம்பந்தமான ஆட் தான் உங்களுடைய வெப்சைட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இதுக்காக தான் அவங்க உங்களுடைய டேட்டாவை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது. இது வந்து அவங்களுடைய ஒரு பிசினஸ், உங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு அதனுடைய விளம்பரங்களை உங்களுக்கு காமிக்கிறது. நீங்க பிடிச்சிருந்தனா அதை கிளிக் பண்ணி பர்சேஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிசினஸ் அதுல நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றாங்க. சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே வந்து சேஃப்டியா இருக்கட்டும். சோ இந்த வீடியோ எப்படி இருக்குங்கறத கமெண்ட்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க. அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர். Thank you.